திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் ஒரு நிகழ்வாக 63 நாயன்மார்களை பள்ளி மாணவர்கள் சுமந்து சென்றது சர்ச்சையாகியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் 6 நாள் திருவிழாவாக நேற்று 63 நாயன்மார் சிலை கொண்ட பல்லக்கை அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி சீருடையிலேயே மழையில் நனைந்தபடியே மாட வீதிகளில் வலம் வந்தனர். பள்ளி மாணவர்களை பள்ளியிலேயே வேலை வாங்கக்கூடாது என்பது தற்போதுள்ள நடைமுறையாகும். அப்படி இருக்கக்கூடிய இடையில் பள்ளி சீருடை அணிந்து கொண்டே அரசு பள்ளி மாணவர்களை நாயன்மார் பல்லக்கை தூக்க வைத்தது தவறான செயல் என்று சமூக வலைதளங்களில் பலரும் குறை கூறி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அடுத்த ஆண்டில் இருந்து பள்ளி மாணவர்களை கொண்டு 63 நாயன்மார்கள் பல்லக்குகளை தூக்க வைக்கக்கூடாது என்றும் இதற்காக தனியான ஆட்களை நியமனம் செய்து அவர்கள் மூலம் பல்லக்குகளை தூக்கிச் செல்ல வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது.